பேபி ப்ராஜெக்ட் எல்எல்பி தயாரிப்பில் பவுனி கபூர் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் வலிமை February 24 முதல் பலபிமான திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் சொன்ன கமெண்ட் தெரியுமா? அஜித் சார் பார்த்துட்டு பிக் ஃபேன் மாதிரி. இதான வயசு இந்த மாதிரி கரெக்டர்ஸ்லாம் பண்றதுக்கு. ஆக்டர் ஆகணும் இல்ல எப்பவுமே ஃபிலிம்ஸ்ல இருக்கு சினிமால இருக்கணும் அப்படின்றது ஒரு அவங்களோட செலிப்ரேஷன் பத்தி சொல்லவே வேணாம். என்னெல்லாம் பண்றாங்க. அது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டன் சீக்வென்ஸ். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷன் ஃபாலோ பண்றாங்க. ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறாரு அவர் லிஸ்ட் வச்சிருக்காரு எனக்கு மேலே மேபி த்ரிஷா சமந்தா என்ன பார்த்து வந்து பார்த்தீங்க நீங்கள் தான் போய் சொல்லணும் செலிபிரிட்டி க்ரஷ் எங்கள் பூஜா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற டைம் ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் கார்த்திக் கோவிந்தராஜ் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் வலிமை படத்தில் ஒரு சூப்பரான ரோல் பண்ண ராஜ் ஐயப்பன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ படம் ரிலீஸ் ஆகி வந்து உங்கள் கேரக்டருக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸாக போயிட்டுருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் அஜித் சாரோட ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க அதை சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் நான் சுரேஷந்திரா சார் கம்பெனி D1 அதில் வந்துட்டு நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கிறப்பவே ஸோ அங்கே படிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு 100 வந்தது ஸோ காலையில் அங்கே போகாமல் இருந்தானே காலேஜ் இருக்கும் ஸோ அப்படி தான் 100 வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் அங்கே இன்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் 100 முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் வலிமையிலே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு ஆசை இருந்தது ஓகே ஸோ அப்போ என் பிக்சர்ஸ் பார்த்தப்ப இந்த வாய்ப்பு கிடச்சிது அண்ட் செகண்ட் ஆஃப்ல வந்து அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அண்ட் எல்லாருமே அந்த அம்மா சாங் வந்து சாருக்கு இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சீன்ஸ் தான் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சா லைக் நம்ம ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறோம் அது ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் அப்படிங்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆமாம் அது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம நடிக்கிறோன்ற போது நம்ம சந்தோஷம் இருக்கும் தவிர இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒரு பயம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் எனக்கு அது ஃபஸ்ட்டு தெரியாது அந்த சாங் ஹிட் ஆகும் அதில் நம்ம தான் அதில் இருப்போம் அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் இந்த கேரக்டர் பண்ண போகிறோம் இவ்வளோ பெரிய வாய்ப்புன்னும் போது அதுக்கான ப்ரெஷர் அண்ட் ஆன்சைட்டி இருந்தது அதை டீல் பண்ணுறதுக்காக நான் இதை கேரக்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதை பெட்டராக பண்ண இது கம்மியாகிட்டே இருக்கும் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் 100 படத்தில் வந்து ஹீரோயினோட தம்பி வில்லன் இதில் வந்து ஹீரோவோட தம்பி வில்லன் அப்படிங்கும்போது ஒரு கனெக்ட் இருந்த மாதிரி ஃபீல் ஆகலையா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் கேட்குறப்போ இந்த கேரக்டருக்குள்ளே வரப்போ கனெக்ட் இருந்தது ஆனால் ஒரு பேசிக் ஐடியாவே இந்த கேரக்டர் வேறு அது வேறு இந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஒரு குட் கேரக்டர் தான் ஆனால் falls into the trap of because of சூழ்நிலைனால தப்பான ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க 100ல் வந்துட்டு அவன் தான் ட்ராப்பு அவன் தான் தப்பானால அப்படி இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு படத்தில் வயசு அதில் அது வேற இது வேற வயசு லுக்கு வேற அதுவும் இல்லாமல் இது சார் படம் அஜித் சார் படம் ஸோ அந்த எனக்கு அந்த அந்த தாட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை ஜென்ரலாக வந்து ஒரு டெபு ஆக்டராக வரும்போது வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கைடன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு டோன் இருக்கும் பட் உங்களுக்கு வந்து அப்பா வந்து சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அஜித் சார் கூட அமராவதியில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு சினிமா பேக்ட்ராப்ல வந்து இருந்து வந்தீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு எப்போ வந்து அந்த ஒரு பாயிண்ட் தோணுச்சு நம்ம ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அது எப்பவுமே எனக்குள்ளதான் ஆக்டர் ஆகணும்னு இல்லை எப்பவுமே ஃபிலிம்ஸ்ல இருக்கு சினிமாவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது நான் தியேட்டர்ல இருந்தேன் ஸ்கூல் படிக்கும் போது ஸோ அதில் மேபி கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிருக்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன் எப்போவுமே ஒரு இன்க்ளினேஷன் டு ஃபிலிம்ஸ் தாங்க அந்த மாதிரி தான் பட் புதுசாக இருக்குது எல்லாரும் ஏடிஸாக போகணும்பாங்க பட் நீங்கள் பிஆர்ஓ டீமில் வந்து இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் தோணுச்சு பல பல பாதை இருக்கும் எப்படி இது ரீச் பண்ணுறதுன்னு அடையிறதுன்னு என்னோட பாதை இதுதான் எனக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதோட பிளஸஸ் நிறைய இருக்கு ஸோ அதனால பியரோட் அப்படி வந்துட்டீங்க அண்ட் அப்பா ஸோ அப்பாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் அப்பா வந்து சீரியலில் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு தனி டைப் ஆஃப் அந்த அவர் வாய்ஸாக இருக்கட்டும் ஸோ அவர் ஒரு தனி டோன் இருந்துச்சு ஸோ அவர் உங்களுக்கு அந்த சினிமா ரிலேட்டடாக வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரா சின்ன வயசுலேருந்து இப்போ ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் அவர் பார்த்துட்டு எதாவது சொல்லுவார் இப்போ நான் இன்டர்வியூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவருக்கு அவரோட இன்புட் சொல்லுவார் நான் நடித்தது படம் பார்த்துட்டு இன்புட்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றது நம்மளுக்கு கேட்க பிடிக்கலனாலும் அது உண்மையாக தான் இருக்கும் அப்பா சொல்லும் போது நம்ம கேட்க பிடிக்கலனாலும் அது கடைசியாக அது உண்மையாக தான் இருக்கும் அண்டு அவரோட வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் லிட்டில் சிமிலராக இருக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படியா Superb. And in the Valimai padam vande generally vande or 100 la vande or normal or villain role abingumbodhu okay fine namu panniyaachu but Valimai bodhu or periya banner and adula or mukkiyamaana role abingumbodhu and FDFS celebrations vande paaka vande romba aarvama irupom ipo social media la vande romba trending ah poyittu irukku fans alla vande enna kudukulama vande enjoy pannitrundanga ante neenga poningala and fan celebration paathingala appo enna feel aachu na palamara poyiruken like ella first day first show sir the போயிடுவேண்ணா நம்ம படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன்றது வந்துட்டு அது ஒரு பெரிய ஃபீலிங் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்க்கும்போது அப்போ ஃபேன்ஸ் படம் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி ஒரு எவ்வளோ பிக்சர்ஸ் எடுத்துக்காங்க ரொம்ப லவ் ஷவர் பண்ணாங்க அது நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட செலிப்ரேஷன் பற்றி சொல்லவே வேணாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க என்னெல்லாம் ஒரு வருஷமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு படம் சாரோட படம் வந்திருக்குன்றது ஸோ அது சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டே அண்ட் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அந்த டீம்லேயா இருக்கட்டும் அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு சொன்ன கமெண்ட் என்ன வலிமையில் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு சொன்ன கமெண்ட் தெரியுமா அஜித் சார் டப்பிங் பார்த்துட்டு டப்பிங் டைமில் பார்த்துட்டு அப்பா கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அவன் எங்கேயாவது சுற்றணும் ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னா விட்டுருங்க அவன் பிஸி ஆயிடுவான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் இப்போ நிறையா வந்துட்டே இருக்கு சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏடிஸ் நிறையா சொன்னாங்க எடிட்டில் பார்க்குறப்ப அந்த மாதிரிலாம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எதாவது சொன்னாங்களா இருக்குமே ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் அவங்க ரிப்ளை பண்ணுறதுலாம் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி தான் அண்ட் இந்த படத்தில் பைக் ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எப்படி போச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பைக் சீன்ஸ்லாம் இல்லை ஆனால் அந்த அந்த லொக்கேஷனில் நான் இருந்தப்போ அவங்க எவ்வளோ மெனக்கெடல் இருந்ததுன்னு பார்த்தேன் இந்த ஸ்டண்ட்ஸுக்கெல்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் நம்மளால் அந்த ஸ்டண்ட்டை பண்ணணும் அந்த ஸ்டண்ட்டை அது கரெக்டாக ஆக்ஷனில் அமையணும் எல்லாமே சூப்பராக அமையணும் அந்த ஸ்டண்ட்ஸ்லலாம் ஏன்னா அவங்க அந்த லெவலே வந்துட்டு ஒரு அது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த ப்ரெப் எப்படி இருந்ததுன்னு நான் பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி வேற லெவல் ஆமாம் அண்டு ஒரு ஆக்டராக வந்து படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்குன்னு சில விஷயஸ் இருக்கும் நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரோல்ஸ் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி படங்களில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கான அந்த விஷ் லிஸ்ட் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ஆசைகள் வந்து என்னென்ன இருக்குது ஆக்டிங் நிறைய விஷஸ் இருக்கு ஃபார் ஸ்டார்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் மேபி பிக் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் இதான வயசு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற டைம் இதெல்லாம் எல்லாருக்கும் அதை பிடிக்கணும் ஒரு அவங்க மனசில் அது பதியணும் அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது கூட அதை பற்றி நினைக்கணும் அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் மேபி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா லைக் நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அதுக்கு ஒரு ப்ரெப் ஒர்க் இருக்கும் உடம்புலேருந்து அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுலேருந்து அந்த ஸ்போர்ட்டை கற்றுக்கிறது அந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படி கிடையாது ஆனால் எனக்கு இப்போ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு இப்போ இது வரைக்கும் சொல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா என் மைண்டில் இருந்தது அந்த மாதிரி மேபி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வலிமைக்கு முன்னாடியே வந்து சுரேஷ் சந்திரா சார் டீமில் வந்து இருந்திருக்கீங்க இல்லையா ஸோ அப்போ வந்து அஜித் சாரை பார்க்குறக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கா ஆனால் அப்போ நினச்சி பார்த்துருக்கீங்களா அவர் கூட வந்து டீமில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் பிக் ஃபேன் மாதிரி நிறைய படங்களோட பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்புறம் சாரோட ஆஃபீஸில் நான் இன்டர்ன் பண்ணிகிட்டு இருந்ததுப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிது பார்க்குறதுக்கு அதுவே பெரிய விஷயம் ரொம்ப பதட்டமாக இருந்தது அந்த டே ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக பார்த்துக்கிட்டாங்க அது முடிச்சுட்டு அன்றைக்கு என்றைக்குமே நினைக்கிற கூட நடிப்பேன்னு அதுவும் அமைஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன நினைக்கிறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷம் எல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல் நடந்தது எதனால நடந்தது எல்லாத்துக்கும் அண்ட் அப்பா ஸோ மானுபிரகாஷ் அவர்கள் வந்து அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சீரியல்ஸ் படங்கள் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் ஸோ இப்படி வந்து அந்த சினிமா கூட ரொம்ப ரிலேட்டடாக வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் வந்து அப்போலேருந்தே வந்து அந்த ஒரு சினிமா ஆர்வம் இருக்குன்னு சொன்னீங்களா அவர் கூடலாம் வந்து ட்ராவல் பண்ணதுண்டா லைக் செலிபிரிட்டிஸ் பார்க்குறதா இருக்கும் ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும் ஷூட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவரோட லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் நான் போயிருக்கேன் நிறைய வாட்டி போயிருக்கேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்டர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட டச் எப்பவுமே இருந்தது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர்ஸாக தானே இருப்பாங்க அவர் ஆக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்திருக்கேன் அண்ணா அவர் ஷேர் பண்ணியிருக்காரா அமராவதி டைமில் நடந்த விஷயங்கள் ஏதாவது அஜித் சார் கூட? கண்டிப்பாக சுரேஷ்சந்தா சார், அஜித் சார், அப்பா, இவங்க எல்லாருமே அந்த டேஸை ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில், ஃபர்ஸ்ட் டேஸ் ஆஃப் சினிமாவில். ஸோ அவங்க எல்லாரும் அதுக்கு அது எல்லாருக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பி அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ரோல்ஸ் வந்து வேணாம், இந்த ரோல்ஸ் வந்து அப்படி வந்து கிடையாது, வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு டெபியூ ஹீரோவாக வரும்போது, லைக் டெபியூ ஆக்டர் ஒரு டெபியூ ஹீரோவாக வரும்போது நமக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வரும் இல்லையா நிறையா. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் ரிஜெக்டும் பண்ண முடியாது, நிறையா நமக்கு தகுந்த மாதிரி நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது? இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கா இன்னும் அப்படியே ஃபுல்லாக வர ஆரம்பிக்கல. ஓகே, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அந்தளவுக்குலாம் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது வரல இன்னும். ஏன்னா அது அது நிறைய வந்தால் தான் எனக்கும் சொல்ல தெரியும். ஆனால் என்னோடய ஆசைகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அது எக்ஸைட்டிங்காக இருக்கணும், ரொம்ப கிளீஜேவாக இல்லாமல் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கணும். அது மக்கள் போய் பார்க்கும்போது அவங்களும் அதை என்ஜாய் பண்ணணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேபி இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அந்த மாதிரி நிறைய நிறைய ஜானர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற. அண்ட் இப்பவே ரொம்ப கூச்சமா அமைதியா இருக்கீங்க. ஷூட் ஸ்பாட்ல வந்து எப்படி இருப்பீங்க? ரொம்ப பைக் ஸ்டண்டா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து எப்படி இவ்வளவு அமைதியான ஒரு பர்சன் அங்க இருந்தீங்க? அது அங்க போனரா அப்படிதானா? அது ஒர்க்னா வேற இல்லை, அது கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுவோம். ஸோ என்னவா இருந்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ரெடி ஆயிடுவோம். ஓகே, அட் தட் அந்த கேரக்டருக்கான அது ஒரு கேரக்டருக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அண்ட் ஹெச் வினோத் அவர்கள், ஸோ அவரோட முன்னாடி படங்களும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படம் வந்து அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அவரோட கதைகள் எல்லாம் பார்த்துட்டு? அவரோட படம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது படத்தில் நம்ம நடிக்க போகிறோன்றது ஒரு சைடில் சந்தோஷம் இருந்தாலும், அவர் ஆக்டர்ஸ் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கேன். எவ்வளோ ஒரு மெச்சூர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு அவங்க கேரக்டருக்கு ஒரு ஆழம் இருக்கும், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சும்மா ஏதோ ஒன்று இருக்குன்னு இருக்கவே இருக்காது. அதே சமயத்தில் இதெல்லாம் ரீசன்ஸ்ன்றதுனால ஒரு பயமும் இருந்தது. இதெல்லாம் நம்ம ஆர் வி ரெடி டு டூ ஆல் திஸ், அவ்வளோ நம்மளால் அதெல்லாம் புல் ஆஃப் பண்ண முடியுமான்ற பயம் இருந்தது. இப்போ கூட இருக்குது, நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றது இப்போவும் எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான், ஏன்னா அவ்வளோ பெரிய டிரெக்டர் படத்தில் இவ்வளோ திங்ஸ் பார்க்குற டீட்டெயிலிங் பார்க்குற ஒரு கிட்ட நம்மளால கேன் வி டூ ஜஸ்டிஸ் அப்படின்னு நான் யோசிச்சு ஃபீல் பயந்துருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ஷூட்ல வந்து உங்களுக்கு தோணுச்சா நம்மளுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும், நம்மளை வச்சு தான் கதையே வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் ஸ்டார்ட்லேயே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்களா அதை? இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்போ. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஷூட் டைம்லேயும் எடிட்லேயும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வினோத் சரி ஒரு வாட்டி சொன்னார், குட்டி கேரக்டர் கொஞ்சம் பெருசாகிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாரும் முன்னாடியும். ஆமாம், ஷூட் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அந்த எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்ட்டு எனக்கு ஸ்கிரிப்டெல்லாம் படித்தப்ப எனக்கு அப்போ தோணுச்சு. ஆனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எனக்கு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான். ஆமாம், மேபி ஷூட் டைம்ஸில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க அவங்களே. ஆமாம். அண்டு ஜென்ரலாக வந்து அஜித் சார் கூட நடிக்கிறவங்க வந்து சொல்கிற விஷயம்னா, அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பார், அவர்கிட்ட வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவங்ககிட்ட கேட்டால் வந்து நிறையா இருக்குது எது சொல்கிறதுனே தெரில அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம், அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? ஒரு வாட்டி சார் காலையில் நான் விஷ் பண்ண போனேன். அன்றைக்கி வந்து காலை எனக்கு ஒரு 9 o'clock வர சொல்லியிருந்தாங்க, நான் போயிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார். அவ்வளோ ஏர்லியாக வந்துட்டு அவரும் சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் விஷ் பண்ண போனேன், குட் மார்னிங்னு சொல்லுவேன். மார்னிங் அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் இல்லை. நான் விஷ் பண்ண போனப்போ சார் எந்திரிச்சிட்டாங்க. சாரும் எந்திரிச்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணாங்க. அப்புறம் நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அந்த கொடுக்குற மரியாதை எனக்கு, டைமுக்கு வந்தது, எப்போவுமே டைமுக்கு வருது, செட்டில் வந்துட்டு ஷார்ட்டுக்கு டைமுக்கு வருது. இப்போ சீக்கிரமாக வர்றது முக்கியம் இல்லை, ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுவாங்க. லைக் வேனிட்டிலேருந்து ஷார்ட்டுக்கு கரெக்டாக வர்றது, இந்த மாதிரி ஸ்மால் ஒர்க் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன். அவரோட பிரின்சிபல்ஸ், அவர் அப்படி பேஷன் ஃபாலோ பண்ணுறாரு, சந்தோஷமாக அவரை வச்சுக்கிறாரு, ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறாரு, அந்த மாதிரி நிறையா. அண்டு நெக்ஸ்ட்டு AK61 அண்ட் ஹெச் வினோத் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நீ லீட்ஸ் நம்ம இருக்கமா அப்படியே தான் உங்களுக்கு நியூஸ் இருக்கா? நியூஸை போட்டார் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாட் டேட் இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, So and இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட் ஆஸ் அ ஆக்டராக வந்து நமக்கு நிறைய விஷயஸ் இருக்கும் இல்லையா, அவங்க டைரக்ஷன், இவங்க கூட நடிக்கணும், இந்த ஆக்ட்ரஸ் கூட நடிக்கணும், இந்த மாதிரி ஜோனஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5-6 கேள்விகள் இருக்குது. நான் கேட்குறேன், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவோம். ஒன் டேரக்டர் யூ லவ் டு ஒர்க், சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும்ல இவர் டைரக்ஷன் எப்படியா நடிச்சிடணும் அப்படின்னு. அது லிஸ்ட் ரொம்ப நிறையா இருக்குங்க. டக்குன்னு ஃபஸ்ட்டு தோணுன்னு சொல்லிட்டா அவர் லிஸ்ட்டு வச்சுருக்காருங்க. எனக்கு மேலே நான் நோட்ஸே போட்டு வச்சுருக்காருங்க. மேபி நிறைய இருக்கும். நான் ஒன்று வேணா சொல்ல படிக்கவே முடியும். ஓகே, வெற்றி மாறன் சார். வெற்றி மாறன் சார் சூப்பர். ஏன் எந்த படம் பார்த்துலாம் தாக்கம்? அவரோட எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் மேபி நல்ல பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன் ஹீரோயின் யூ லவ் டு ஒர்க் வித்? அதுவும் நிறைய பேர் இது ஜென்ரலாக நிறைய பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேபி த்ரிஷா, சமந்தா. த்ரிஷா, சமந்தா. ஓகே ஃபைன். யார் இதெல்லாம் நார்மல் தான். ஓகே, அவங்க மூவிஸ்ல இருந்தாங்க. ஓகே, இந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அனிருத் அவரோட எனக்கு அவர் சூப்பர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவரோட அதான் டான்ஸுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மியூசிக்கில். ஓகே சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் தம்பியை நடிச்சிட்டிங்க. ஒருத்தருக்கு பையனாக நடிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஆக்டருக்கு? நான் என் வயசுக்கு நான் பையனாக நடிக்கணும்னா யாருக்கு நடிச்சா கரெக்டாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்களா. என்ன என்ன கோத்த வந்தீங்க பார்த்தீங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். மேபி ரஜினி சார், கமல் சாருக்கு தான் நான் என் வயசுக்கு என் உடம்புக்கு நான் அவங்களுக்கு தான் பையனாக நடிக்க முடியும். ஒருத்தர் அவங்க 2 பேரில் ஒருத்தரா? அவங்க 2 பேர் ஒருத்தரில் யார் என்ன எடுத்துக்கிறாங்களோ பயங்கர சேஃபாக. இல்லை சேஃப்க்கு இல்லைங்க, எது கிடைச்சாலும் சூஸே பண்ண முடியாது. ஆமாம் சூப்பர். அண்டு வில்லனா பண்ணிட்டீங்க இல்லையா, 2 படம் வில்லனா பண்ணிட்டீங்க. இந்த ஒரு ஆக்டருக்கும் நான் வில்லனா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆக்டர்? ஒரு 2-3 பேர் இருக்காங்க, சொல்லாமா? சொல்லுங்க பரவாயில்ல. மேபி விஜய் சேதுபதி, தானுஷ். நல்ல வில்லன் போல. ஆமா நல்ல வில்லன் ரோல். எதுக்கு ஆசைகள் எதுக்கு நிறைய இருக்கு, கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஓகே, அண்ட் செலிபிரிட்டி கிரஷ்? எனக்கு பூஜா ஹெக்டே பிடிக்கும். பூஜா ஹெக்டே இப்போ ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா யார் கூட பண்ணணும்? யார் கூட பண்ணணுமா? டைரக்டர் யாரை சொல்றாங்களோ அவங்க கூட பண்ணுவீங்க. இவரே பயங்கர சேஃப்வா. அதெல்லாம் நம்ம சேஃப் இல்லைங்க. இதெல்லாம் நம்ம ஒரு விஷ் லிஸ்ட் தானே. விஷ் லிஸ்ட் சும்மா சொல்லுங்க, லிஸ்ட் இருக்கும். இதுக்கு ஒரு லிஸ்ட் இல்லைங்க. ஸ்கிரிப்ட் யாரு எந்த மாதிரி அது யாரு அது கேட்குதோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி எனிதிங். அதெல்லாம் எனிதிங் எனிபடி. இதில் ஐ ஹாவ் நோ ப்ரிஃபரன்சஸ். ஆனால் டைரக்டர்ஸ் கால் த ஸ்கிரிப்ட்ஸ் நீட், அவ்வளோதான். அவ்வளோ முடிஞ்சது பிறகு. தேங்க்யூப்பா. ஸோ ஒரு பெரிய படம், அந்த படத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது வந்து முன்னாடி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஐயோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இன்னும் பெட்டராக சூஸ் பண்ணும், இதை விட அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் வலிமை ஸோ என்னென்ன மாதிரி வந்து ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் வந்து பண்ணணும்? உங்கள் விஷ் லிஸ்ட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ பயம் கொடுக்குது? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்கள் சொன்னதுனால இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். மேபி கேன் பி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் லைக் டோட்டலாக வேற. இந்த அளவுக்கு டெப்த் இருக்கிற, இந்த அளவுக்கு ஸ்கிரிப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஸ்கிரிப்டில் இந்த கேரக்டருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ரோல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய ஜானர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ அஸ் எட் நான் எது நல்லா இருக்கு, எனக்கு எது என்னோட ப்ளஸ்ஸஸ், எது என்னோட மைனஸஸ் அப்படின்னு தெரியாது. ரொம்ப பர்சனலாக எனக்கு தெரியும் படம் அது ஜெயிக்கும், எது நல்லா இருக்கும் எது நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் அவ்வளோதான். சூப்பர் பிரதர். லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஆமாம். ஸோ எந்த லாங்குவேஜ் மோஸ்ட்லி பார்ப்பீங்க அதர் தென் தமிழ்? தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, அதுவும் நிறைய இது 3 பார்ப்பேன். இங்கிலீஷ் ஆப்வியஸ்லி, இங்கிலீஷ் ஆப்வியஸ்லி பார்ப்பேன். மற்றபடி இந்த நிறைய கொரியன் பார்க்குறது அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் கண்டிப்பாக பாரு அப்படின்னு சொன்னால் போய் பார்ப்பேன். ஆனால் நானாக போய் பார்த்ததில் அது கொஞ்சம் கம்மி. இங்கிலீஷ் இது 4-5 பார்ப்பேன் அந்த மாதிரி. ஓகே, அதர் லாங்குவேஜ் டேரக்டர்ஸ் ஆர் ஆக்டர்ஸில் வந்து நான் நடிக்கணும் அப்படின்னா யார் அந்த லிஸ்ட்டில் இருக்கா? ஐ வாண்ட் டு ஆக்ட் வித் தெம்மான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு ரன்பீர் கபூர் ரொம்ப பிடிக்கும். மலையாளமில் மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். தெலுங்குல வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். மேபி மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன், இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அண்ட் சூப்பரான ரோல் பண்ணியிருக்கீங்க வலிமையில். நம்ம நேரத்துக்கு மிக்க நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.